வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி இது எங்கள் ஏரியா. இந்த மூவியோடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2018 தெலுங்கில் சலோ அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆகிருந்தது. இப்போது இந்த திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது, இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எங்கள் ஏரியா. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2018 தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த திரைப்படத்தை இப்போது தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் மூவி. ஸோ படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஜாதி அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு ஊரில் இருந்துமே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய லவ் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய முழு ஸ்டோரியுமே. இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவுமே நீட்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலே படம் வந்துட்டு நமக்கு பார்க்க தூண்டுது அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. படத்துடைய டூரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 25 minutes இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய லென்த்தான படமாக இருக்கு, அது மட்டும்தான் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஷ்மிகா மந்தனா நடிச்சாவே வந்துட்டு படத்தை பார்ப்போம். ஸோ இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துடைய நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமெடி சீன்ஸ் எல்லாமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தமிழ் டப்பிங் அப்படிங்கிறதுனால ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை அது தெலுங்குலேயுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. தமிழ் டப்பிங்கில் சுத்தமாகவே நல்லா இல்லை அப்படின்னே சொல்லலாம். புதுசாக பெருசாக கதையில் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரியான கதைகள் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ அதனால பெருசாக எதுவுமே இல்லை. அடுத்தடுத்த சீன்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்துட்டு கெஸ் பண்ண முடியுது. தென் வந்துட்டு ரன்னிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 hours 25 minutes இருக்குது. ஸோ எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இது ஆவரேஜான ஒரு மூவி தான், ஒன் டைம் பார்க்குறதுக்கு வாட்சபுளான மூவி தான்.